வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பல் மருத்துவர் அமுதா, சிவம் பல் மருத்துவமனையிலிருந்து. இந்த அக்லி டக்லிங் ஸ்டேஜ் இன் சில்ட்ரன் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா. இந்த அக்லி டக்லிங் ஸ்டேஜ்ன்றது வந்து குழந்தைங்களுக்கு எந்த வயசில் காணப்படும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு 8 வயசுலேருந்து ஒரு 11-12 வயசுக்குள்ள குழந்தைகளோட பற்களுக்கு இடையில் இடைவெளி திடீர்னு அதிகரிக்குங்க. இது வந்து பெற்றவர்களுக்கு வந்து ஒரு கவலை தரக்கூடிய விஷயமா வந்து எங்ககிட்ட வருவாங்க. மேடம், திடீர்னு வந்து குழந்தை நல்லா இருந்த பல் வந்து விலகிக்கிட்டே போகுது, பல்லுக்கு இடையில கேப் ஸ்பேஸ் வந்துருச்சு, ரொம்ப வழங்கிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக வர பெற்றோர்களே கவலைப்பட வேணாம். இதுக்கு பேர் தான் அக்லி டக்லிங் ஸ்டேஜ். இது என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் இன்றைக்கி விளக்கமாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் நேயர்களே, இந்த அக்லி டக்லிங் ஸ்டேஜ் அப்படின்றது விஷயம் வந்து எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதுங்களா? ஆமாங்க, அதே கதை தான். அக்லி டக்லிங் அப்படிங்கிறது வந்து அந்த அவலட்சணமான வாத்து கதை தாங்க. இதை வந்து கேள்விப்படாதவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன் அது என்னென்னு. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏன் வந்து இந்த பல்லுக்கு வந்து இந்த நிலைக்கு வந்து இந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். அந்த வாத்து வந்து ஒரு முட்டையிலேருந்து வெளியில் வருது. வெளியில் வரும்போது அதோடய சகோதர சகோதரிகள் மாதிரி இல்லாமல் அது மட்டும் வித்தியாசமாக கலர் கம்மியாக இருக்குதுங்க. அந்த கலர் கம்மியாக இருக்கிறத பார்த்து அந்த அவங்க கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ஒதுக்கி அசிங்கப்படுத்துறாங்க. இதனால மனம் முடிஞ்சு போன அந்த வாத்து என்ன பண்ணது தெரியுங்களா, அந்த இடத்த விட்டே வேற இடத்துக்கு போயிடுது. வேற இடத்துக்கு போகும்போது ஒரு ஒரு இடமா அது வந்து மாறி மாறி போகக்கூடிய எல்லா இடத்துலையுமே அது வந்து சிறுமைப்படுத்தப்படுதுங்க. இதனால அந்த வாத்துக்கு வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாகி ரொம்ப தூரமா பறந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுது. அங்க போனப்ப அது பார்க்குது ஒரு வித்தியாசமான சில பறவைகள் இருக்கு. தூரத்துலேருந்து அந்த பறவைகளை பார்க்குது, கிட்ட போக பயமா இருக்கு, ஏன்னா இவங்களும் நம்மளை வந்து கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்து வந்து மறைஞ்சு மறைஞ்சு அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து காலங்கள் ரொம்ப உருண்டு ஓடிடுச்சு. இந்த வாத்து வந்து தான் வளர்ந்துருக்கோன்றதையே வந்து உணராத அளவுக்கு காலங்கள் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணுது அந்த வாத்து, திடீர்னு குளத்தில் போய் குனிஞ்சு பார்க்குதுங்க. குனிஞ்சு பார்த்தா அது வந்து அங்கே இருந்து அந்த பறவைகள் மாதிரி அழகாக மாறி இருக்கு. வேற ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு அழகான அன்னப்பறவை சரிங்களா. அது வந்து வாத்தே கிடையாது. இப்போ இந்த கதையோட ஒரு நீதி கதைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதோட மாரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒருத்தரோட ஒரு உருவத்தை வச்சு நீங்கள் வந்து யாரையுமே வந்து கிண்டல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. அதே மாதிரி ஒரு பட்டுப்புழுலேந்திரம் ஒரு பட்டாம்பூச்சி வருது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ், ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதையும் இந்த கதை வந்து நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. அதே போல தாங்க இந்த வாயில் வரக்கூடிய அக்லி டக்லிங் ஸ்டேஜ். சரி, இந்த அக்லி டக்லிங் ஸ்டேஜ் வந்து எந்த வயசில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 வயதுலேருந்து 12 வயது வரை நீங்கள் வந்து இதை வந்து பார்க்கலாம். இது ஏன் வருது, இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெற்றோர்கள் வந்து எங்கிட்ட வரும்போது திடீர்னு என் குழந்தைக்கு நல்லா இருந்த பல்லுக்கு இடையில வந்து இடைவெளி வர ஆரம்பிச்சிடுச்சு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் இந்த அக்லி டக்லிங். என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து முதல்ல முளைக்கிறது வந்து இந்த முதல் 2 வெட்டுப்பற்கள், சென்ட்ரல் இன்சைசஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த முதல் 2 வெட்டுப்பற்கள் முளைக்கும். அதுக்கடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய அந்த சின்ன லேட்டரல் இன்சைஸ், இந்த சின்ன 2 லேட்டரல் இன்சைசஸ் முளைக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனாங்க அந்த கோரைப்பற்கள். இந்த கோரைப்பற்கள் வந்து உங்களுக்கு முளைக்கும் போது என்ன ஆகும்னா, இங்கேருந்து உங்களுக்கு வந்து கீழே இறங்கி அது வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு நான் புகைப்படத்தில் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி மேலேருந்து அது வந்து கீழே பாஸ் ஆகி கீழே வந்து அது வந்து அந்த இடத்துக்கு வரணும். அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, அதோட முனை, அந்த கோரைப்பற்களோட முனை வந்து உங்களுக்கு அந்த லேட்டரல் இன்சைஸ் சொல்லக்கூடிய அந்த பல்லோட வேறு பகுதியில் வந்து படும் சரிங்களா. அது படும்போது அந்த வேரில் வந்து அந்த அழுத்தம் தாங்காமல் இப்படி பிரியும் பல்லு. உங்களுக்கு படத்தில் பாருங்கள், இந்த மாதிரி பல்லோட வேரில் அழுத்தம் வரும்போது கீழே இருக்கக்கூடிய அந்த பல்லு வந்து இப்படி விலக ஆரம்பிச்சிடும். இது வந்து விலகிட்டது வந்து இப்படியே நின்றுக்காதுங்க. இந்த கோரைப்பற்கள் வந்து அப்படியே மெதுவாக இறங்க 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 இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மூடிக்கிட்டே வந்து எல்லா இடத்துலையும் அழகான ஒரு அமைப்புக்கு வந்து நின்றுடும் அந்த பல்லு. இந்த பீரியட், இந்த நடக்கிற இந்த காலம் தாங்க அந்த அக்லி டக்லிங் ஸ்டேஜ். ஸோ இந்த நேரத்தில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பற்கள் கிடையில வந்து இடைவெளி அதிகமாகிறத பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. கண்டிப்பாக இது தானாகவே சரியாக்கக்கூடிய விஷயம். நீங்கள் என்னன்னே தெரியாமல் பதட்டப்பட்டு போய் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து கிளிப்பு போட்டு அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. இது ஒரு இயற்கையான ஒரு பருவம் சரிங்களா. இதை வந்து எல்லா குழந்தைங்களுமே கடந்து வந்து தான் ஆகணும். அதனால எந்த வித ட்ரீட்மெண்ட்டுமே தேவையே கிடையாதுங்க. இந்த அக்லி டக்லிங் ஸ்டேஜில் தானாகவே இந்த குறைப்பற்கள் முளைச்சி வந்த உடனே அந்த இடைவெளி தானாகவே மூடிவிடும் சரிங்களா.
அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு மூட போகிற இந்த ஒரு இடைவெளியை நினச்சி நீங்கள் எந்த வித கவலையும் கொள்ளாமல் உங்கள் குழந்தை வந்து ஒரு வாத்திலிருந்து அன்னப்பறவையாக மாறிக்கிட்டு இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் வந்து அமைதியாக இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் உங்களுக்கு வந்து பற்களுக்கு இடையில் நிஜமாகவே ஏதோ ஒரு பிரச்சனையால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இடைவெளி காணப்படும். அது என்னென்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? அடுத்த காணொலியை பாருங்கள். கண்டிப்பாக இதோட பாகம் 2 நான் வந்து உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.